பீட்ரூட் சாதம் எப்படி செய்ய போறேன்னு சொல்ல போறேன். 8 மாசத்துல இருந்து 1.5 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு எப்படி பீட்ரூட் சாதம் செஞ்சு காமிக்கணும்னு சொல்றேன். அரிசி, ரம்பது அரிசி, பீட்ரூட், வெங்காயம், சிறிது வெங்காயம், சிறிது தக்காளி, மிளகு லேசாக காரத்துக்கு, சீரகம், இது நல்லா செரிக்கும், இது செரிமானம் உள்ளது, குழந்தைகளுக்கு சாப்பிட்டா செரிமானம் நல்லா இதுவாகும். பூண்டு, இதுவும் உடம்புக்கு நல்லது. நெய், எப்படி இதை செய்கிறோம்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா பூ மாதிரி துருவிக்கோங்க. பீட்ரூட் சீவி எடுத்தாச்சு. அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பூ மாதிரி எதுக்கு திருகணும்னு சொன்னாங்கன்னா, பெருசு பெருசாக இருந்தால் குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. பூ மாதிரி இருந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோன்னா நல்லா மசியல் மாதிரி மசிஞ்சிடும். குழந்தைகளுக்கு சாப்பிட நல்லாவும் இருக்கும், ருசியாக சாப்பிடவும் இந்த கஷ்டம் இல்லாமல் சாப்பிடுங்க. இப்போ அரிசியை போடுறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் அடுத்தது பீட்ரூட் போடுறேன். அடுத்தது வெங்காயத்தை லேசாக திரியை போட்டுருங்க. அடுத்தது தக்காளி திரியை போடுங்க. பூண்டு சும்மா அப்படி திரியை போடுங்க, நல்லா இதுவாயிரும், திரியை ஒன்றும் கொண்ட கிடக்காது. அடுத்தது தண்ணி ஊற்றலாம், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. அரிசி, பீட்ரூட், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இவளெல்லாம் ஒன்றா போட்டாச்சு. அடுத்த சீரகம் சிறிதளவு, மிளகு 2 போட்டாச்சு எல்லாம். உப்பு சிறிதளவு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி, தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க எல்லாம் ஒன்றாகிற மாதிரி. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கலாம், இல்லை கரண்டியை வச்சு நல்லா அப்படியே பண்ணிக்கலாம். சாப்பிட குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படாதுங்க, ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒன்றாயிருக்கு. இப்போ சாப்பிட்டா ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு நல்ல சத்தான சாப்பாடு. இந்த சாப்பாட்டோட கொஞ்சம் நெய் கலந்துக்கங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஊட்டி பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.